பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆச்சரியமா இருக்கு. எது பேசாம ஓடுறீங்களே? காலையில ஒரு கதை படிச்சேன். பாதி படிச்ச உடனே காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு புறப்பட்டு வந்துட்டேன். அதோட முடிவை பத்தி யோசிச்சுட்டு வரேன். ஓஹோ முருகா, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. ஏ இன்னைக்கு காலேஜ் லீவு. மறந்துட்டு வந்துட்டீங்களா? வண்டியை வீட்டுக்கு திருப்பட்டுமா? வேண்டாம் முருகா, வேணும்னு தான் வந்தேன். முருகா நீயும் வா. முருகா, நான் படிச்ச அந்த காதல் கதையை சொல்லட்டுமா? அந்த கதையின் கதாநாயகி சந்தியா குமரனை மனசார விரும்புறா. பல தடவை தன் மனச ஜாடையா குமரங்கிட்ட சொல்றா. ஆனா குமரன் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு அவளை பிடிக்கல போதிருக்கு. இல்ல பிடிச்சிருக்கு, ஆனாலும் அத அவன் ரொம்ப சிரமப்பட்டு மறைச்சுக்கிறான். இது நீங்க படிச்ச கதையா இல்ல சொந்த கற்பனையா? அப்படித்தான் வச்சுக்கே. ஏன் நான் கற்பனை பண்ண கூடாதா? உங்க கற்பனை அளவுக்கு மீறி போகுது. கற்பனைக்கு எல்லை ஏது முருகா? அது கற்பனையா மட்டும் இருந்தா எல்லையை பத்தி கவலை இல்ல. ஆனா அதே கற்பனை நிஜமா நடக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு எல்லைக்குள்ளேதான் கற்பனை பண்ணணும். கதையை மேல கேளு. வேண்டாங்க. ரொம்ப நாளா என் மனசுல அறகுறையா நிக்கிற அந்த காதல் கதைக்கு இப்ப நீ முடிவு சொல்லித்தான் ஆகணும். நீங்க கற்பனை பண்ண கதைக்கு நான் எப்படி முடிவு சொல்ல முடியும்? உனக்கு தெரிஞ்ச வர உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ முடிவு சொல்லு. சரி. சந்தியா மனசையும் குமர அதை நிராகரிக்க என்ன காரணம்? குமரனுக்கு யார் வேலை கொடுத்தது? சந்தியாவா அவங்க அப்பாவா? அவங்க அப்பா தான். குமரன் மிக சாதாரண நிலையில் இருந்தப்போ அவனை ஆதரிச்சு இடம் கொடுத்த முதலாளிக்கு நன்றியோட வாழ விரும்பி இருக்கலாம். சந்தியா காதல நிராகரிக்கிறதுக்கும் அவ அப்பா கிட்ட நன்றி காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இல்ல? ஒரு வயசு பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வயசுக்கு வந்த தன் பொண்ண தினமும் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு தைரியம் அனுப்புவார. ஏன்? குமரன் மேல அவருக்குள்ள நம்பிக்கை. சந்தியா காதல குமர ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்? ஒரு நாள் அவ அப்பாவுக்கு தெரியும், அடப்பாவி தெருவில கிடந்த நாயை கொண்டு நடுவீட்டுல வச்ச, அது என் பொண்ணையே எடுத்துட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படுவாரு, மனசு வெடிச்சு போயிடுவாரு. இல்ல, சந்தியா நிச்சயமா தான் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது எப்படியும் சம்மதம் ஆகிடுவா. சம்மதிக்காம போயிட்டா என்ன நடக்கும்? குமரனை வேலை விட்டு துரத்துவாரு, அவர் கொடுத்த நிலத்தை திரும்பி பிடிக்குவாரு. குமரனும் அவன் தங்கச்சியும் நடு தேவையில் தான் நிக்கணும். ஒருவேளை சந்தியாவுக்கு குமரனோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு ஆசை இருந்தா தாராளமா அவப்பா கிட்ட சொல்லலாம். சந்தியா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல முருகா. யாருக்கும் எந்த வித கெடுதலும் வராம சிக்கலான இந்த கதையை அவ சுலபமா முடிப்பா. அந்த தைரியமும் தந்திரமும் அவளுக்கு உண்டு. அதுல குமரனுக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லையே முருகா. மாட்டேன்.
அங்கே நின்னுட வா குளிக்கலாம் நீங்க குளிச்சிட்டு வாங்க அப்புறம் நான் குளிக்கிறேன் வர மாட்டேன் ஓடிங்க வந்துடே மாட்டேன் வர மாட்டேன் வாங்க வாடா கூப்பிட்டீங்களா வா முருகா நம்ம பண்ணக்காரன் வேற என் மகன் மீனாட்சி உங்களுக்கு தெரியுமா எப்பவும் ஒரு தடவை பார்த்துருக்கேன் அவளை உனக்கு பிடிச்சிருக்கா என்னடா பசாம இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்ல அபிப்பிராயம் சொல்ற அளவுக்கு நேரா பார்த்தது இல்ல கொஞ்சம் கருப்பு தான் ஆனாலும் கடையா ரட்சணமா இருப்பா உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க சொன்னா சொல்றான் சொல்லிட்டான் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் அவளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கல ஏண்டா முடிக்கிற பிடிக்கலன்னா பிடிக்கும் சொல்லிட்டு போய ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தங்கச்சிக்காகத்தான் யோசிச்சேன் அந்த பொறுப்பை நீங்கள் ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு என்னங்க கவலை இஷ்டப்படியே செய்ய காலேஜுக்கு நேரமாச்சு ஏன் அங்க போய் நிக்கிறீங்க முருகா இந்த கல்யாணத்துக்கு நீ ஏன் சம்மதிச்ச உடனே வேற ஏற்பாடுகள் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னு அப்பா கிட்ட சொல்லணும் அந்த தைரியம் எனக்கு இல்ல அப்படின்னா சுத்தி வளைச்சு பேச வேண்டாம் லட்சுமி எனக்கு அந்த தகுதி இல்ல அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது கூட உன்னுடைய நல்வாழ்க்கைக்காகத்தான் உன் தகுதிக்கேத்த மாப்பிள்ள உனக்கு கிடைப்பான் அவரே மனசுக்கு ஏத்தவரா இல்லன்னா மனசை பக்குவப்படுத்திக்கணும் ஏதேதோ காரணம் காட்டி மனசையும் அதனுடைய நியாயமான ஆசைகளையும் கொலை செய்யற கோழத்தனை எனக்கு இல்ல முருகா அன்னைக்கு சொன்னனே ஞாபகம் இருக்கா கதாநாயகி சந்தியா சிக்கலான இந்த கதைய சிக்கல் மேலும் இறுகி போன இந்த நிலையில கூட சுபமா முடிக்கத்தான் போறா என்னங்க உங்களை தானே என்னடா அந்த சின்ன கண்ணன் பாட்ட ஒரு தடவை வாசிச்சு காட்டுங்களேன் தாலி கட்டாம நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்லையா ராதா ஏன் அப்படி பாக்குற சாட்சி இல்லாம மனைவி ஆயிட்டமேன்னு பயப்படுறியா இந்த நீர் மலை வானம் காற்று இதையெல்லாம் விட பெரிய சாட்சி வேணுமா ராதா உன்னை சந்திக்கிறதுக்காகவும் உன்னோட வாழ்க்கை நடத்துறதுக்காகவும் என்னை இங்க அனுப்பி வச்ச கிருஷ்ண சன்னிதானத்திலேயே ஊரடியே உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன் உங்க தாத்தா எங்க நான் சன்னியாசியா போடுவனும்னு பயந்துட்டு இருக்க என் தாத்தா முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தி தாத்தா இவதான் என் மனைவின்னு சொன்னா சொல்ல முடியாத சந்தோஷத்துல நம்ம ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாரு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நாளைக்கே உங்க அண்ணன் கிட்ட வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன் அண்ணன் வேலைக்கு போகுதே யோ இன்னும் காணுமே எப்படி வந்துருவாரு என்ன மாறிய பண்ண நீங்க சாயங்காலம் நம்ம வீட்டுல கிசு கண்டிப்பா அவசியமா வந்துடணும் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு உனக்காக தாத்தா காத்துட்டு இருப்பாரு ஊருக்கு போவேண்டா
இன்னைக்கு இங்க வரவேன்னு ராதா காத்துக்கிட்டு இருப்பாளே நாளைக்கு வந்து ராதா கிட்ட என்ன ஓரமா சொல்லிட்டா போச்சு என் தம்பி புதுரூர் போற பஸ் போயிடுச்சா அப்பவே போயிடுச்சே ஐயோ எங்க ஊருக்கு அதுதானே கடைசி பஸ் குறுக்கு வழியா போறா 7 மைல் தானே பொழுது சாயிரக்குள்ள போயிடலாம் அதுவும் சரிதான் காதல் கதையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திட்டு வர விரையா அடட சின்னமாவா வாங்கம்மா உள்ள வாங்க சௌக்கியமா இருக்கே மீனாட்சி ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கமா உள்ள வாங்கம்மா பரவாயில்ல அப்பா வர சொல்லு ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் அப்பா
லட்சுமி அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்களே, சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்லைங்க வேறையா, இல்லைங்க வேறையா, மட்டும் பேச வேண்டிய ரகசியமான விஷயம், அதான் இங்க வந்தேன். என்னம்மா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி இல்ல, சாதாரண உதவி இல்ல, என் வாழ்க்கையே இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்னம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, நீங்க என்ன கேட்டாலும் சொன்னாலும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். முருகனே நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். அம்மா என்னுடைய ஆசைய எங்க அப்பா கிட்ட சமயம் பார்த்து சொல்லி பேசி ஒருவேளை தகராறு வந்தா கடைசி வரைக்கும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு. அதுக்கு முன்னால நீங்க பேசுற கல்யாண பேச்ச பிரிக்கணும். மீனாட்சி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். சரிம்மா. முக்கியமா நான் வந்து பேசுறதுனாலதான் நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க தெரியக்கூடாது. சரிம்மா. வரட்டுமா? வாங்க சாப்பிடப்பா. ஐயா வா. வரையா கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டியா? பார்க்கட்டேங்க. என்ன இருக்கிற ஐயர் ஊர்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்லல. நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு தெரிஞ்சதும் யாருக்குப்பா கல்யாணம் பண்ணிக்க? நான் விஷயத்தை சொன்னேன், அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அவ அத்தை மகன் ராஜாங்கத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். விவாதம் பிடிக்கிறா. அவ பிடிவாதம் பிடிச்சா நீ சொல்லுறத ஏண்டா? பெத்து வளர்த்த நமக்கு இல்லாத பொறுப்பு அவங்களுக்கு வந்துருமா? என் பெண்ணா இருந்தா அப்படி செஞ்சிருக்குமா? அப்படியே நான் பார்த்த மாப்பிள்ளைய இவ வேண்டான்னு சொன்னாலும் நான் விட்டுடுவேன். பொண்ணு விரும்பாத போது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது நியாயங்களா? ஏண்டா பெத்த அப்பம் கொடுத்த வார்த்தையை அவ காப்பாத்த வேண்டாம். வார்த்தை என் வார்த்தைங்க, ஆனா வாழ்க்கை அவ வாழ்க்கை இல்லைங்களா? டேய் வேறையா, முருகனை மாப்பிள்ளையா ஏத்துக்கிற தைரியம் உனக்கு இல்ல, அவன் பரம்பரையை நினைச்சு நீ பயப்படுற. இல்ல இல்லங்க, சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க. அவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? என்ன முருகா, அந்த சந்தியாவை இப்பவாவது நீ நம்புறியா? அவசரப்படாதீங்க, கதாநாயகியோட அப்பா என் பொண்ணா இருந்தா இப்படி செய்வாடா? அப்படியே செஞ்சாலும் நான் விட்டுடுவேன் சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல? கேட்டேன். அதையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு சந்தியாவுக்கு தெரியும். வந்து
பழைய நினைவுகளை ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய மூளையில உள்ள ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. பிள்ளைவாள், ஞாபக சக்திங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி அதிகமாவே இருக்கும். 15-20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த ஆளுகளை கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்த ஆளை கூட மறந்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்து போற நிகழ்ச்சிகளை ஞாபகத்துல வச்சுக்கிற ஒரு பகுதி மூளையில இருக்கு. அந்த பகுதி பலகீனமா இருந்தா ஞாபக சக்தி குறைச்சலா இருக்கும். அந்த பகுதி கெட்டு போச்சு, ஞாபக சக்தியா போயிடும். அப்படின்னா என் பேரனுக்கு எப்பவுமே பழைய ஞாபகம் திரும்பி வராதா? அதிர்ச்சியினால ஏற்பட்ட இந்த பாதிப்பு எந்த நேரத்திலையும் குணமாகலாம். இப்படி நடந்துடுச்சேன்னு நினைச்சு நினைச்சு கவலைப்படாம இருந்தாலே போதும். நல்ல ஓய்வு தேவை, நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க அப்ப வச்சுங்களா? ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல, லேச ஜுரம். அப்படியா? அப்படி ஒண்ணும் சூடில்ல. ஒருவேளை உள்காய்ச்சலா இருந்தா இருக்கும். வைத்தியர் வீட்டு போமா? வேண்டாண்ணா, நாளைக்கு பாத்துக்கலாம்.